ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்மோனிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு கொண்டை கடலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பட்டை, அப்புறம் 4 பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி ஒரு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் 1 துண்டு, ஒரு கொஞ்சம் பெரிய சைஸு துண்டு, இஞ்சி நச்சு வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த இடித்து போடுறதில் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அரைச்சி போடுறத விட இடித்து போடுறதில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஸோ இடித்து போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போடுறதுக்கு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். பாத்திரத்தை பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 5 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம், 2 கொத்து கருகப்பில்லை சேர்த்து அதையும் தாளிச்சிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா தக்காளி கஞ்சி வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான பொடிகளை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா தொட்டு பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு இந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மசாலா எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். தக்காளி பழத்தோடு அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்தால் குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம ஆல்ரெடி நைட்டுக்கே நம்ம 3 கை கொண்டக்கடலை போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை குக்கரில் போட்டு அதோட 2 உருளைக்கிழங்கு சேர்த்து 3 விசில் ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, எப்படி குழம்புக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். திக்னஸ்ஸாக இருக்கணுன்னாலும் நம்ம திக்காகவும் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பு மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு கொண்டக்கடலை குழம்பு. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் கொண்டக்கடலையில் புளிக்குழம்பு வைப்பாங்க, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செய்வாங்க. ஒரு வாட்டி இடித்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.